ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபேமிலியோட ஷீரடி சாய்பாபா டூர் போகணுமா? டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இவங்க ஜஸ்ட் 9,990 பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட், ஹோட்டல், சுற்றி பார்க்குற கார் எல்லாம் அரேஞ்ச் பண்ணித்தராங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கைண்ட்லி காண்டாக்ட் ஜாலி ஹாலிடேஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிஸ்னஸ் லோன் வேணும்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வித்தின் 2 டேஸில் இவங்க லோன் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இது பியூர்லி பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண லோன் தாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கைண்ட்லி காண்டாக்ட். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாலி ஹோம்ஸ். நான் உங்கள் சாய் மகேஷ் பேசுகிறேங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா, வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகிற வழியில் இருக்கிற ரத்னமங்கலத்தில் இருக்கிறோங்க. ரத்னமங்கலம்ன்றது நல்ல ஒரு ஃபேமஸான ஏரியாங்க. இப்போ நீங்கள் நியர்பை பார்த்தீங்கன்னா தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், தாகூர் மெடிக்கல் காலேஜ், அதில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான டெம்பிள் குபேரன் கோயில் இருக்குது. பக்கத்துலேயே உங்களுக்கு சாய்பாபா கோயில் இருக்குது. அதில் உங்களுக்கு 108 அம்மன் கோயில் இருக்குங்க. ஸோ அந்த ஏரியாவில் அந்த கோவிலுக்கு போகிற வழியில் தாங்க இருக்குது இந்த ஃப்ளாட்டு. ஸோ இப்போதைக்கு இங்கே ஃப்ளாட்ஸ் போட்டு சேல்ஸ் பண்ணின்னு இருக்கிறாங்க. பாருங்கள், உங்களுக்கு சுற்றி வீடு இருக்குது, நல்ல ஒரு ரேட்டில். டிசிடிபி அப்ரூவ்டு வந்து பார்த்தீங்கன்னா 2,100 ரூபீஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா 2,100 ரூபாய்க்கு இங்கே வந்து சேல்ஸ் ஆகிருக்குங்க. பக்கத்து ஃப்ளாட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,500 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2,100 ரூபான்றதை ரொம்ப குறைஞ்ச விலையில், ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் சேல்ஸ் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 ப்ளாட்ஸ் வந்து இவங்க போட்டிருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு 18 ப்ளாட்ஸ் வந்து ஆல்ரெடி சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. இன்னும் 12 ப்ளாட்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. அதை 18 ப்ளாட்ஸ் வாங்கினவங்கள ஒரு 6 பேர் பார்த்திங்கன்னா இப்போவே வீடு கட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு சிட்டி அவுட்டரில் நல்ல ஒரு ரீசனபிள் ரேட்டில், இப்போ ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஸோ 2,100 ரூபீஸ், ஸோ உங்களுக்கு ஒரு 12 லேக்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளாட்ஸோட ரேட் வருங்க. அதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 14 லட்சம் ரூபாயில் இந்த ஃப்ளாட்டை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் ஒரு 2 BHK நீங்கள் ஒரு வீடு கட்டினா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டக்கிட்ட ஒரு 13 லட்சம் ரூபாய் தாங்க ஆகும். ஸோ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 26-27 லட்சம் ரூபாயில் நீங்கள் ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நல்ல ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ், இண்டிபெண்டன்ட் வீடு வந்து நீங்கள் கட்டிக்கலாங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுவாஞ்சேரி வண்டலூர் சைடுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 BHK வீடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 லேக்ஸ் 40 லேக்ஸ் கிட்ட சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணி ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் நல்ல ஒரு மிட் ஏரியாவில் நீங்கள் ஒரு இந்த மாதிரி 2,100 ரூபீஸ் நீங்கள் வாங்கி ப்ளஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வீடு கட்டி அழகாக இருக்கலாங்க. மொத்தமாகவே உங்களுக்கு ஒரு 27-28 லட்சம் ரூபாயிலே நீங்கள் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்கில் நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ ஒரு 6 மந்த் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பில்டரும் நம்ம கையில் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா உங்களை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியும் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் கேட்குறீங்களோ அந்த மாதிரியே அவங்க வந்து உங்களுக்கு பில் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பிலோ ஒரு 30 லேக்ஸில் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாகவே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, ஸோ நீங்கள் கேட்குற டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்க வேண்டிய மெட்டீரியல்லே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடு அழகாக கட்டிட்டு இருக்கலாங்க. சென்னைக்கு நியர்பை ஒரு 30 லட்சம் ரூபாயில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கலாங்க. இப்போலாம் ஒரு ஃப்ளாட்ஸ் 2 BHK ஃப்ளாட்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 35 லேக்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு தனியாக ஒரு வீடு கட்டி இருக்கும்போது உங்களுக்கு வந்து காஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாகவும் இருக்குங்க. ஸோ ஒரு தடவை வந்து பாருங்கள், இங்கே பக்கத்தில் கோயில் இருக்குது. ஸோ இந்த நீங்கள் லேண்டை பார்த்துட்டு கூட நீங்கள் போய் கோயிலுக்கு போகலாங்க. இங்கே குபேரன் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில். அதில்லாத உங்களுக்கு அரகாசியம்மன் கோயில் இருக்குது, அதில்லாத உங்களுக்கு சாய்பாபா கோயில் இருக்குங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேஸஸ்லாம் இருக்குங்க. அதில்லாத பார்த்தீங்கன்னா வண்டலூரில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு ஒன்று இப்போ வந்து பில்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்லாம் இப்போ ஒன்று 6 மந்த் 1 இயரில் முடிஞ்சிருங்க. அதெல்லாம் வந்துச்சுன்னா எங்கள் லேண்டோட வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து புக் பண்ணிடுங்க. மினிமம் ஒரு சின்ன அமௌண்ட்டு கொடுத்து பிளாக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.